கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையை அடுத்த புலியூர்குறிச்சியை சேர்ந்தவர்தான் மாடசாமி. இவரது 17 வயது மகள்தான் தக்கலை அருகே உள்ள ஒரு கலை கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வந்துள்ளார். தினமும் கல்லூரிக்கு நடந்து சென்ற சிறுமிக்கு சாலையோர நடைபாத வியாபாரியான 22 வயது சுரேஷுடன் சிறுமிக்கு பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. இருவருமே பல இடங்களுக்கு சுற்றி திரிந்ததோடு தனிமையிலும் சந்தித்து தங்களுடைய காதலையும் வளர்த்து வந்துள்ளனர். இருவருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் மகளின் காதல் விஷயத்தை அறிந்த தந்தையான மாடசாமி அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து மகளை வீட்டிலேயே தனிமைப்படுத்தினார். சென்னையில் பணியாற்றி வந்த 36 வயது விவேக் கொரோனா ஊரடங்கு காரணமாக சொந்த ஊருக்கு வந்திருந்தார். உடனடியாக அவரை மாப்பிள்ளையாக நிச்சயித்த மாடசாமி கடந்த 14ஆம் தேதி யாருக்கும் தெரியாமல் அவருக்கும் தனது மகளுக்கும் திருமணத்தை நடத்தியுள்ளார். இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை என சிறுமி வற்புறுத்தியும் மாடசாமி காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. இந்நிலையில்தான் திருமணம் நடந்த அன்று முதலிரவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விவேக் முதலுவரைக்கு சென்றபோது அங்கு சிறுமி தனது காதலுடன் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அதிர்ச்சியடைந்த விவேக்கிற்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சிறுமி எடுத்துக் கூறியுள்ளார். மேலும் தன்னை வற்புறுத்த வேண்டாம் என்றும் காதலுடன் தான் தான் வாழப்போவதாகவும் சிறுமி தெளிவாக கூறிவிட்டார். மனம் நொந்து போன விவேக் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதற்கிடையே காதலான சுரேஷை வீட்டிற்கு வரும்படி அழைத்துள்ளார் சிறுமி. வீட்டின் வாசல் கதவு பூட்டியிருக்கவே காதலனான சுதீஷ் சுவரேறி குதித்து உள்ளே சென்றுள்ளார். அவரை பார்த்த விவேக்கின் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக தக்கலை காவல் நிலையத்திற்கு செல்போனில் புகாரும் அளித்தனர். தக்கலை போலீசார் உடனடியாக விவேக்கின் வீட்டிற்கு சென்று விசாரிக்க நிலைமை தலைகீழானது. சுகன்யாவிடம் விசாரித்த போதுதான் தனக்கு 17 வயதுதான் ஆகிறது என்றும் ஏற்கனவே காதலான சுதீஷ் தனக்கு தாலி கட்டிவிட்டார் என்றும் கூறி கதறியுள்ளார். மேலும் தனது விருப்பமின்றி விவேக்குடன் கட்டாய திருமணம் செய்துவிட்டதாகவும் அழுதுள்ளார். சுதீஷின் விசாரித்த போது காதலிக்கு 18 வயது பூர்த்தியான பின்பு பெண் கேட்க திட்டமிட்டதாகவும் ஆனால் நிலவரம் கலவரமாகி விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிறுமியை மார்த்தாண்டம் மகளிர் காவல் நிலையத்திற்கும் போலீசார் அனுப்பி வைத்தனர். 17 வயது சிறுமிக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்ததால் தந்தையான மாடசாமி, அவருடைய கணவரான விவேக், காதலான சுதீஷ் மற்றும் விவேக்கின் பெற்றோர்கள் என ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீதும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். 22 வயது காதலனை மறக்கடிக்க 36 வயது நபருக்கு 17 வயது மகளை திருமணம் செய்து வைக்க துணிந்த தந்தை நடந்ததை அம்பலப்படுத்திய சிறுமி என இந்த சம்பவம் கன்னியாகுமரியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தந்தையுடைய செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்க. கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.